சண்டாலி வாசத்திர அழகுல லேசாகி கேண்டி பகலத்தனையும் சாகி பயங்கடக்குற தரையில பேசாகி. என்ன புள்ள அங்க பாரு பாரு. ஹலோ கோய் போஸ்ட் வியூவர்ஸ், இந்த வாரம் நம்ம சைபர் கிரைம் வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிக்டாக் செயலி பத்தி தான். மதுரை உயர்நீதிமன்றம் வந்து டிக்டாக் செயலியை தடை பண்ணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ டிக்டாக் செயலினா என்ன, ஸோ அதை தடை பண்றதுக்கு என்னென்ன இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ எடுத்து நம்ம முழுமையா பார்க்க போறோம். சீனாவில் 2016 செப்டம்பர் மாதம் தான் இந்த டிக்டாக் செயலியை அறிமுகப்படுத்தினாங்க. கிட்டத்தட்ட 75 மொழிகளுக்கும் மேலே இந்த டிக்டாக் செயலியை மக்கள் வந்து உபயோகிச்சிட்ருக்காங்க. இந்த டிக்டாக் செயலி அப்படின்னா என்னன்னா, பெரிய பெரிய நடிகர்கள் நடிகைகள் நடித்த ஒரு ஃபேமஸான வசனங்கள் எல்லாமே வந்து லிப்ஸிங் மூலயமா வந்து இவங்க நடிக்கிறதா வந்து இந்த டிக்டாக் செயலியோட முக்கிய பங்காகவே இருக்குது. ஸோ இதை வந்து சமூக வலைத்தளங்களில் அப்லோட் செஞ்சு லைக் வாங்குறதா இதோட பெரிய வேலையாகவே இருந்துகிட்ருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் நகைச்சுவை பேஸ் பண்ணி தான் இந்த டிக்டாக் செயலி வந்து செயல்பட்டுருந்தது. தமிழில் ரொம்ப பெரிய ஜாம்பவானங்களான நடிகர் செந்தில், வடிவேலு இவங்களோட டைலாக் எல்லாமே வந்து தான் இந்த டிக்டாக் செயலியில் அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இது இப்போ ரொம்பவே மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். தங்களோட திறமையை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிறந்த குழந்தைகளை வைத்து அப்புறம் இளைஞர்கள்லேருந்து பெரியவர்கள்லேருந்து சிறியவர்கள் வரை இந்த டிக்டாக் செயலியை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது இப்போ அப்படியே வந்து ஆபாசமாகவும் அருவறுக்கத்தக்கதாகவும் வந்து மாறிட்டு வருது. ஸோ வந்து இந்த டிக்டாக் செயலி அப்படிங்கிறது வந்து மட்டும் ஆரம்பத்தில் வந்து ஒரு தனித்திறமை வெளிப்படுத்தக்கூடிய பிளாட்ஃபார்மாக தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. பட் வந்து இப்போ வந்து ஒரு ஆபாசமாகவும் அருவறுத்தக்கவும் மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இதுக்கான காரணம் என்ன? ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஆரம்ப காலகட்டத்தில் டிக்டாக் செயலி வந்து ஒரு பெரிய பொழுதுபோக்கு அம்சமாக தான் இருந்துட்டு வந்தது. ஆனால் இப்போ வந்து அப்படியே மாறிடுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா டிக்டாக்ல வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டா நம்ம வந்து ஒரு பெரிய ஆள் ஆயிடலாம். ஸோ அதில் வந்து லைக் ஷேர் கமெண்ட் இந்த மாதிரிலாம் அதிகமாக வந்தது அப்படின்னா நம்ம தான் வந்து இந்த சொசைட்டியில் பெரிய ஆள், நம்மளை நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் நடித்தோன்னா சினிமாவில் வாய்ப்பு வரும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இப்போ நிறைய பேருக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து இதை நான் வந்து சமீபத்தில் ஒரு சைக்காலஜி டாக்டர்கிட்ட பேசும்போது அவரே சொன்னது, இணையதளத்தில் இருக்கிறதே வந்து ஒரு விதமான மனநோய் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம ஒரு நல்ல விஷயத்தை ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை பண்ணும்போது வந்து நம்ம மூளையில் வந்து ஒரு டொப்பமைன் அப்படிங்கிற ஒரு சுரப்பி வந்து சுரக்கும். ஸோ இந்த விஷயம் வந்து திருப்பி நம்மளை வந்து அதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி தூண்டும். ஸோ அது மாதிரி தான் இந்த டிக்டாக் செயலியும். ஒரு டைம் நம்ம லைக் கிடச்சிச்சு, நிறையவே நம்ம புகழ்த்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா திருப்பி நம்ம இதை பண்ணுங்க, அப்புறம் நம்ம நிறைய லைக் கிடைக்கும். ஸோ நம்ம திருப்பி இதை பண்ணுவோம். ஸோ அதை எப்படி பண்ண, என்ன நமக்கு லைக் வருதில்லை அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் வந்து மக்கள் மத்தியில் ஜாஸ்தியாகி, ஸோ இப்போ நிறைய பேர் வந்து டிக்டாக்ல உள்ள வரக்கான ஒரு காரணமாக இருந்துட்டு இருக்கு. நிறைய பேர் இது அடிக்டாகவும் இருக்கிறதுக்கான காரணமாக இருக்கு. கருத்து என்னவோ கரெக்ட் தான். 2018 வந்து டிக்டாக்கோட ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கோடி மக்கள் வந்து இந்த டிக்டாக் செயலிக்கு அடிமையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சர்வே ரிசல்ட்டு வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு திறமையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொன்னாலுமே இப்போ தற்போது இருக்க சூழ்நிலையில் வந்து இது வந்து ஒரு அருவிற்கத்தக்க விஷயமாகவும் ஒரு ஆபாச தக்க விஷயமாகவும் வந்து மாறிட்டு வருது. ஸோ நம்ம திறமையை வெளிக்காட்டினா வந்து இங்கே நம்ம சமூகத்தில் பெரிய ஆள் ஆகும் அப்படிங்கிற மாற்றத்தை மாறி நம்ம வந்து நம்மளை ஆபாசமாக காட்டிக்கிட்டால் தான் வந்து இந்த சமூகத்தில் நம்ம ஒரு பெரிய ஆளாக இருக்கும். ஸோ நம்மளையும் வந்து நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க, லைக் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்கன்னு. ஸோ இந்த டிக்டாக் செயலியே வந்து இப்போ இருந்த ஒரு ஆபாசத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஸோ அதே தான் நான் இப்போ அதே இன்டர்நெட்டில் நான் படிக்கும்போது டிக்டாக் செயலி வந்து அதை மூலிமா நிறைய பேர் அடிக்டாக கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேலே வந்து உலகளவில் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வே கூட நான் பார்த்தேன். ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம ஊரில் சமீபத்தில் நம்ம என்ன பண்ண ஒரு வீடியோலாம் பார்க்க, வைரலான வீடியோலாம் நம்ம பார்க்கும்போது வந்து கழுத்தில் கத்தி வச்சு நம்ம மறுக்கிற மாதிரி ஒரு வீடியோ பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா உண்மையான டக்குன்னு கத்திப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப நம்ம கத்திப்படுதா இல்லையா அப்படி தெரியாத அளவு கூட மக்கள் வந்து அதில் மூழ்கி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று. ஸோ நிறைய பேர் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம போய் பார்த்துருப்போம், போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் போய் நின்று ஒரு டிக்டாக் செயலி பண்ணுறாங்க, நிறைய பேர் நம்ம லைக் பண்ணுவாங்க, போலீஸ் ஸ்டேக் எத்த காட்டிலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வந்து அவங்க மேலே வழக்கு பதிவு செஞ்சு இப்போ இந்தியாவிலே நிறைய பேர்த்து மூலமே இந்த டிக்டாக் செயலியில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான வழக்குகளை வந்து நிறைய பதிவாயிருக்கு. ஆனால் நம்ம அதையும் நம்ம கேள்விப்பட்டுதான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே வந்து ஒரு சமூக சீர்கேடாக தான் மாறிட்டு வருது. அதனால தான் வந்து இதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி பல நாளாகவே வந்து பலரும் வந்து போராடிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம இவ்வளோ நேரம் பேசினே தெரிஞ்சு போச்சு, டிக்டாக் செயலி மூலியமாக நிறைய பேர் வந்து அடிக்ட் ஆயிருக்காங்க, அதில் நிறைய பேர் பாதிப்புகள் உள்ளாயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ டிக்டாக் செயலி வந்து தடை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யாராவது குரல் கொடுத்துருக்காங்களா, சமமாக யாராவது பேசியிருக்காங்களா?
கண்டிப்பாக மக்களோட நிறைய பேர் கருத்தே வந்து இந்த செயலியை வந்து தடை செய்யணும் அப்படின் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழக சட்டசபையில் கூட இந்த டிக்டாக் செயலியை வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு வலியுறுத்திருக்காங்க. சமீபத்தில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் இந்த டிக்டாக் செயலியை தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு April 3rd விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் செல்ஃபோன் செயலிகளால் தான் வந்து குற்றங்கள் அதிகரிச்சுட்டு இருக்கு. ஸோ ஏன் வந்து இந்த டிக்டாக் செயலியை வந்து தடை விதிக்கக்கூடாது? அது மட்டும் இல்லாமல் இந்தோனேஷியா வங்காளதேசம் போன்ற நாடுகளெல்லாம் வந்து இந்த டிக்டாக் செயலி வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கும் போது நம்ம நாட்டிலையும் வந்து ஏன் இந்த டிக்டாக் செயலியை வந்து தடை விதிக்கக்கூடாது? ஸோ இந்த செயலியை வந்து தடை விதிக்கணும் அப்படின்னு மத்திய அரசுக்கு வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீதிபதிகள் இந்த வழக்கை வந்து வரும் 16th ஒத்தி வச்சிருக்காங்க. அது வரைக்கும் இந்த டிக்டாக் செயலியோட வீடியோக்களை எந்த ஒரு டிவிலையும் ஒளிபரப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ வந்து மத்திய அரசு தடை பண்ணதே இல்லை அப்படிங்கிறது வந்து 16th தெரியும். பட் எனக்கு என்ன ஒரு டவுட்னா வந்து அரசு நினைச்சா இந்த அப்ளிகேஷனை வந்து தடை பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். அரசாங்கம் நினைச்சா இணையதளத்தில் செயல்படுற எந்த செயலியாக இருந்தாலும் தடுக்க முடியும். அதுக்கு முக்கியமாக இருக்கிறதா ட்ராய். ஸோ ட்ராயும் அரசாங்கமும் நினைச்சா சமூக சீர்கேடு விளைவிக்கக்கூடிய எந்த செயலியாக இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்த முடியும். ஸோ அரசு வந்து இது தடை பண்ணது பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு புறம் இருந்தாலுமே வந்து இந்த எல்லை மீறி போயிட்டு இருக்கு இந்த டிக்டாக் ஆப்ல இருந்து நம்மளை வந்து எப்படி தற்காத்து இருக்கிறது? இது ஒரு நல்ல கேள்விதான். இந்த டிக்டாக் செயலியிலிருந்து நம்மளை எப்படி தற்காத்துக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் வந்து சரியோ தவறோ இது எல்லாமே வந்து நமக்கு பெற்றோர்கள் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அவங்க வழியில தான் நம்ம போயிட்டு இருப்போம். ஆனால் இந்த டிக்டாக் செயலியில் பெற்றோர்களே வந்து ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வில்லன் யாரு? எங்க அப்பா நினைக்கிறேன். அப்படி என்ன ப்ரோ பண்ணாரு? என்ன பெத்து வளர்த்தார்ல, அவனை போக சொல்லு. சரிங்க. ஒக்க அடுகுதானேன்னு தோராவில எவர்னா வஸ்தே மாறி போத்தாடு, வாடு போத்தே வீடு, வீடு போத்தே நேனு, நேனு போத்தே நான் அம்மா மகளே எவர்னா வஸ்தே சம்பேஸ்தாரு. பெற்றோர்கள், இல்லத்தரசிகள், அப்புறம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி பலரும் வந்துட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூலில் வீடியோ பண்ணி போடுறதும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜில் போடுறதும், இல்லத்தரசிகளும் வந்து சில ஆபாசமான வீடியோக்கள் போடுறாங்க. இதனால் வந்து பல குடும்பங்கள் வந்து பிரிஞ்சிருக்கு, பல பிரச்சனைகளும் தான் வந்துட்டே இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பெற்றோர்கள் தான் வந்து முக்கியமாக பங்கெடுத்து வந்து அவங்களோட குழந்தைங்களை பார்த்துக்கணும். ஸோ இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு நினச்சிட்டு வந்து எல்லா பெற்றோர்களும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்து இது என்டர்டெயின்மெண்ட்டான விஷயமே இல்லை. இது வந்து பின்னாடி ஒரு பெரிய ஆபத்தை க்ரியேட் பண்ணுற ஒரு விஷயம் தான் இந்த டிக்டாக் செயலி. ஸோ மக்களும் சரி பெற்றோர்களும் சரி இந்த டிக்டாக் செயலியை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களும் தெரிஞ்சுக்கணும், அவங்க பிள்ளைகளுக்கும் வந்து புரிய வைக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய முக்கிய பங்காகவே இருக்குது. ஸோ வந்து இப்போ ஆபாசமான சில வீடியோக்கள் போடுறாங்க, அதெல்லாமே ஒரு சரி இருந்தாலும் அவங்க ஆபாசமான வீடியோ போடும்போது அது கீழே இருக்கிற நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுவே வந்து ஒரு பாலியல் ரீதியான ஒரு இது தோன்றதுக்கு வந்து நம்மளே வந்து அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்த மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து அவங்க போடுற வீடியோக்கு இவங்களோட கமெண்ட் பண்ணுறது, நிறைய பேர் அதுக்கு வந்து ஃபாலோ பண்ணுறது, அந்த வீடியோ ஷேர் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியே ஒரு இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா வந்து நீங்க சொன்னவனதான் எனக்கு டக்குன்னு அதுல ஒரு ஞாபகம் வருது. டிக்டாக் செயலியில டியூட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ நம்ம ஒருத்தவங்க அப்லோட் பண்ற வீடியோல அவங்களுக்கு கூட ஈக்குவலா இன்னொரு வீடியோவும் வந்து அப்லோட் பண்றதுதான். ஸோ சிலர் வந்து ஆபாசமா வீடியோ போடும்போது டியூட் பண்றவங்க வந்து செருப்பு, சீமர், கட்டை இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்களை அடிக்கிற மாதிரியும், ஸோ கத்தியெல்லாம் வச்சு அவங்களுக்கு குத்துற மாதிரியும் இந்த மாதிரி வீடியோ வந்து டியூட்ல பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து குழந்தைகள், இளைஞர்கள் எல்லாம் பார்க்கும்போது இது வந்து ஒரு வைலண்ட்டை வந்து ஒரு கிரியேட் பண்ற விஷயமா ஆயிடும். இவங்களெல்லாம் வந்து இப்படிதான் அணுகணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்து அவங்களுக்குள்ள வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து மத்திய அரசு தடை பண்ணதே இல்லையா, மக்களும் வந்து விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நீங்க சொல்ல வரீங்க. கண்டிப்பாக இது எல்லாமே மக்கள்கிட்டையும் பெற்றோர்கள்கிட்டையும் தான் இருக்குது. ப்ளூவேல் கேம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். ஆபத்தான இந்த ப்ளூவேல் கேமே நீதிமன்றம் தலையிட்டதுக்கு பிறகு தான் வந்து மத்திய அரசு தடை செஞ்சாங்க. ஸோ எந்த ஒரு செயலியாக இருந்தாலும் வந்து நீதிமன்றம் தலையிட்டு தான் வந்து தடை செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. மத்திய அரசே வந்து சமூக சீர்கேடு விளைவிக்கக்கூடிய செயலியெல்லாம் வந்து முன்வந்து தடை வச்சா பல குற்றங்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. மேலும் இது போல் பல வீடியோக்களை பார்க்க கோவை போஸ்ட் பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.